வேளாண் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதியம் ஒன்று உருவாக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் பீகாரின் சப்ரா என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் மாநிலத்தின் வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படும் என்று தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரண்டு இளவரசர்கள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு தோல்வியடைந்ததை போல் பீகாரிலும் காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தள் கட்சிகளைச் சேர்ந்த இளவரசர்கள் தோல்வியடைவார்கள் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார் कि कोरोना के कारण डीकने कारण फलाने कारण मतदान नहीं होगा ये सारे पंडितों की धारणाओं को पहले चरण में बिहारी के लोगों ने गलत सिद्ध कर दिया இதன் பின்னர் சமஸ்திபூர் என்ற இடத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பீகாரில் விவசாயிகளின் நலனை காப்பதற்காக மாநிலம் முழுவதும் ஆயிரம் வேளாண் உற்பத்தி நிலையங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏற்படுத்தும் என்றார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றதும் வேளாண் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதியம் ஒன்று உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இதன் பின்னர் மோதிஹாரி பகஹா ஆகிய இடங்களில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களிலும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பங்கேற்று உரையாற்றினார் இதேபோல் ராஷ்ட்ரீய ஜனதாதள் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா உள்ளிட்டோரும் தங்களது கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே பீகார் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்